பிரமிட் ஆன்மீக மன்றங்களின் சார்பாகவும் பிஎம்சி தமிழ் மற்றும் தியான பிரபஞ்சம் தமிழ் இருமாத இதழ் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா, என்ன தலைப்பு அப்படின்னா, தாட் அண்ட் இட்ஸ் ஃபேப்ரிகேஷன், அதாவது எண்ணங்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த எண்ணங்கள் வந்து எப்படி வருது, அதுக்கு பிஹைண்ட் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி வந்து நம்ம வந்து இது வரைக்கும் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்ட நான் படிச்ச அந்த புத்தகத்துல இருந்து நான் வந்து உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு சமயமும் நம்மளோட லைஃப்ல நம்ம பார்க்கும்போதும் நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருள்கள் தான் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுல கார் இருக்கா, வீடு இருக்கா, காடு இருக்கா, தோட்டம் இருக்கா, இடம் இருக்கா, ஸோ இது மாதிரி எனக்கு வந்து சொசைட்டில எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கா, ஒரு ஐடென்டிட்டி இருக்கா, ஸோ எல்லாமே வந்து வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே எடை போடுவோம். நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளோட தரம் என்ன, நம்ம தராதரம் என்ன அப்படிங்கறது வந்து வெளிப்புற தோற்றத்துல இருந்து வரக்கூடிய விஷயங்களை வச்சுதான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட வெளிப்புற விஷயங்கள் வந்து எதை வச்சு நமக்கு உருவாகி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை வச்சுதான் நமக்கு வந்து உருவாகி இருக்கு. ஸோ அது எல்லாமே என்ன மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாமே சாலிட் ஸ்டேட்ஸ், அதாவது ஒரு திடப்பொருளாகவும் இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அந்த மாதிரியான ஒரு வெளிப்புற விஷயங்களை பொறுத்துதான் நமக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளோட மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி, அதாவது நம்மளோட நவீன புது யுக அறிவியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த அறிவியல் எதை வந்து வேலிடேட் பண்ணுது, அதை எப்படி வந்து அனுமானிக்குது, எப்படி வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க செய்யறாங்க, எந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒரு ஷேப், அதனுடைய வடிவத்தை வச்சு நமக்கு பண்றாங்க, அது என்ன மெட்டீரியல்ல வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அது வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு திடமா இருக்கக்கூடிய பொருள்களை வச்சுதான் அது வந்து நம்மளோட நவீன, அதாவது மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கறத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இது அத்தனையுமே நம்மளுடைய எண்ணத்தின் விதிப்படிதான் நடந்திருக்கு, லா ஆஃப் தாட்னாலதான் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து சுத்தமா மறந்து போயிடுறோம். ஏன்னா நமக்கு வந்து அது ஞாபகமே இருக்கிறதுல. ஹியூமன் மைண்ட் எப்படின்னா அது ரொம்ப சின்னதா இருக்கு, அந்த சின்னதுக்கு வந்து எவ்வளவு கிரகிச்சுக்க முடியும்னா, தன் கண்ணில் பாக்குறது, நுகர்றது, வாயில நாக்குல சுவைக்கிறது, காதுல கேட்கறது, இதை பொறுத்து மட்டும்தான் அதுக்கு வந்து கிரகிச்சுக்க முடியும். அதனால அது என்ன கான்டெம்ப்ளேட் பண்ணிக்குதோ, எதை பாக்குதோ, எதை தெரிஞ்சுக்குதோ, அதிலிருந்து தான் தன்னுடைய இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிற அந்த மனசுக்கு வந்து அவ்வளவுதான் தெரியுது. ஸோ அதனால அதுக்கு வந்து அவ்வளவுதான், அதாவது இந்த பௌதிக உட மனம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பிசிக்கல் மைண்ட் அப்படிங்கிறது வந்து வந்துருது. ஆனா ஒவ்வொரு விஷயமுமே வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மொத்த யூனிவர்ஸுமே எதுல நடந்திருக்கு, எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த இயற்கையான கூறுகளை வச்சுதான் அது உருவாகி இருக்கு அப்படிங்கிறதையும், அந்த அத்தனை இயற்கை கூறுகளால உருவாக்கப்பட்ட அத்தனை பொருள்களுமே வந்து லைட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அதாவது எல்லாமே அந்த உணர்வு நிலை, அந்த ஒரு எட்டர்னல், அதாவது என்னைக்குமே அழிவில்லாத ஞானத்தை வச்சுதான் அது உருவாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்ப அந்த மாதிரி அந்த லைட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அதாவது அந்த ஒளி, அந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலை எப்படி வந்து நம்ம கிட்ட வந்து சேருது அப்படின்னா, அது நேரடியா வந்து நம்ம கூட சேராது, அது வந்து வரக்கூடியது வந்து எப்படின்னா, நம்மளோட உடல் மூலியமா தான் அது வந்து வெளிப்படுத்தும். உடல் மூலியமா எப்படி அது உடல் ரீதியா அது வெளிவருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிறைய கூறுகள், அலகுகள், அந்த மாதிரி அது யூனிட்ஸால உருவாகி இருக்கு. அந்த யூனிட்ஸ் எல்லாமே எப்படி வந்து நம்ம கூட ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுதான் இன்ட்யூஷன் மூலியமாகவும், டெலிபதி மூலியமாகவும், அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், அதாவது நம்மளோட உள்ளுணர்வு மூலியமாகவும், நம்மளோட இமோஷன்ஸ் மூலியமாகவும் நமக்கு வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை வந்து எப்போ ஹியூமன் பீயிங்னால அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எப்போ வந்து தன்னுடைய ஆன்மா வந்து தன்னுடைய மைண்டு, அந்த ஆன்மா எல்லாம் ஒரே சமநிலையில இருக்கோ, இருக்கிற நிலைக்கு அவங்க வந்து உயர்றாங்களோ, அப்போதான் வந்து அதுக்கான அந்த நிலைக்கு வந்து அவங்க வந்து வர முடியும், அந்த உணர்வு நிலையை புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் அவங்க டைம் எடுத்துக்குவாங்க, அதை பத்தி அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா கிராஸ் பண்ணி ஒவ்வொரு ஜென்மமா எடுத்து எடுத்து ஒவ்வொரு விதமான பாடங்களையும் கத்துக்கிட்டு அவங்க வெளியில வரும்போதுதான் அந்த உணர்வு நிலைங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகும். அப்பதான் எல்லா பொருள்களுக்குள்ள பின்னாடியும் வந்து எண்ணத்தின் விதி இருக்கு, எல்லா பொருள்களுக்கு பின்ன உள்ளயும் வந்து உணர்வு நிலைன்னு ஒண்ணு இருக்கு, எனக்குள்ள எப்படி உணர்வு நிலை இருக்கோ அதே உணர்வு நிலை என்கிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில இருந்து, பேனால இருந்து, நான் வாட்ச்ல இருந்து, எல்லாத்துலயுமே இருக்கு
அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த உணர்வு நிலை தான் வந்து லைட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து ஹையர் எனர்ஜி, அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த அந்த உரு நான் என்கிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டிலில் வந்து இருக்கக்கூடிய அலகுகள், அந்த யூனிட்ஸுக்கு வந்து அதுலேயும் கான்சியஸ்னஸ் இருக்கு, அதுலேயும் உணர்வு நிலை இருக்கு. ஆனால் என்ன என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து உணர்வு நிலை இருக்குங்கிற விஷயம் தெரியாது. அவ்வளவுதான் அவங்களோட இன்டெலிஜென்ஸ். அந்த வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளவுதான். ஸோ அந்த பாட்டில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையும் எனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு நிலையும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அதுக்கு வந்து கான்சியஸாக இருக்காது. அதுக்கு வந்து தனக்கு வந்து எல்லா விதமான பொட்டன்சியும் இருக்கு, தன்னால் எதை வேணாலும் உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு தெரியாது. அவ்வளவுதான், மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம ரெண்டு நான் எனக்கும் அந்த என்னோட வாட்டர் பாட்டிலுக்கும் ரெண்டுக்குமே அதே கான்சியஸ்னஸ் இருக்கும். ஆனா எனக்கு வந்து உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா மூலியமா நான் எப்படி தெரிஞ்சு, எனக்கு வந்து என்னுடைய உணர்வு நிலை அதிகமா இருக்கிறதுனால எனக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. அதாவது நமக்கு, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஆன நமக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும், அந்த உணர்வு நிலை இருக்கும். ஆனா என்கிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில் அது இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா அது இருக்காது. ஏன்னா அவங்களோட உணர்வு நிலை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த நேச்சர் அந்த இந்த வஸ்துக்கள் எல்லாமே எதால உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டிரான்சியன்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றது, அதாவது மூவ் ஆயிட்டே இருக்கக்கூடிய அலகுகள் மூலியமா உருவாகிருக்கு. அது எல்லாமே எப்படி அப்படின்னா, எல்லா உலகத்துக்கும் பொருத்தமானது. இப்ப நம்ம வந்து இந்த தேர்ட் டைமென்ஷன் வேர்ல்ட்ல இருக்கோம், இது வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்னு எல்லாமே சொல்றோம். 12வது டைமென்ஷனுக்குள்ள போனாலும் அதே யூனிட்ஸ் அங்கேயும் இருக்கும். அந்த யூனிட்ஸ் வந்து எல்லா பக்கமுமே எக்ஸிஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கும். அது எல்லா எல்லா உலகங்கள்லயுமே அது இருக்கும். அப்படி அதுக்கு பேர் தான் வந்து இயற்கை வஸ்து அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது வந்து எல்லா எல்லா பக்கமும் இருக்கும், எப்பவுமே இருந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த ஞானம், அந்த விஸ்டம், அந்த உணர்வு நிலை அப்படி கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கமுமே அது இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்ப அந்த கான்சியஸ்னஸ் வந்து அந்த எல்லா யூனிட்ஸுக்கும், அந்த இயற்கையில இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸுக்கும் வந்து உணர்வு நிலை இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா அவங்க வந்து அதுக்கு வந்து அது உணர்வு நிலை இருக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த வந்து இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது செயல்படக்கூடிய ஒரு 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 டூல், ஒரு கருவி அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆன்மால இருந்து தான் நமக்கு வந்து, அப்போ அந்த ஆன்மால அந்த ஆன்மாதான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். அந்த ஆன்மாக்கு தான் வந்து மூணு விதமான விஷயம், மூணு விஷயம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம இது பார்த்திருக்கோம், நோவர், திங்கர் அண்ட் டூவர், அதாவது அறிந்தவர், செயலாற்றுபவர், சிந்திப்பவர் அப்படின்னு மூணு பேர், மூணு ஆன்மா இருக்கு, மூணு மைண்ட் இருக்கும். ஒரு ஆன்மால வந்து ஒரு பகுதி மட்டும்தான் நம்மளோட பௌதிக உடலுக்குள்ள இருக்கும், மீதி ரெண்டும் நமக்கு நம்ம கூட வெளியில தான் இருக்கும். ஏன்னா ஆன்மாங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அதனுடைய உணர்வு நிலை வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த ஆன்மாவை வந்து ஒரு சின்ன உடலுக்குள்ள அடக்கி வைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். அதனால அதுக்கு எப்படி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆன்மால ஒரு பகுதி நம்ம உடல்ல இருக்கும், மீதி ரெண்டு பகுதி வெளியில இருக்கும். அப்ப அந்த உடல்ல இருக்கக்கூடிய பகுதிக்கு பெயர் தான் டூவர், அதாவது செயலாற்றுபவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த செயலாற்றுபவனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க வந்து அவங்களுக்கான ஆசை உணர்வுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அப்ப திங்கர், அது சிந்திப்பவனுடைய வேலை அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது, அவங்க தான் வந்து ரீசன், அதாவது எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க வந்து திங்கர். நோவர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, அவங்க கிட்ட எல்லா வகையான நாலேஜுமே அவங்கதான் வந்து திங்கர் அண்ட் நோவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த மூணு பேர்த்தினுடைய வேலை என்ன, அந்த ஆன்மாவுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுதான் திங்கிங். அது மட்டும்தான் அவங்களோட வேலை வந்து சிந்திக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. அப்ப அந்த சிந்திக்கிறனுடைய வேலையை வந்து எப்படி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திங்கர் வந்து வெளியில இருப்பாங்க, நோவரும் வெளியில இருப்பாங்க. அவங்க அவங்களோட இது போன நம்ம டூவர் மட்டும் நம்மளோட பௌதிக உடல்ல வந்து அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. பௌதிக உடல்ல அவங்க இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து உடல் ரீதியா இருக்கக்கூடிய அந்த சென்சஸ்ல போய் அந்த டூவர் வந்து மாட்டிக்குவாங்க. அதாவது பௌதிக உடலுக்குள்ள வந்த உடனேயே டூவர் வந்து என்ன ஆகுறாங்கன்னா, அவங்க கண்ணில் எது பாக்குறாங்களோ, எதை சுவாசி நுகர்றாங்களோ, எதை சுவைக்கிறாங்களோ, எதை காதல கேட்கிறாங்களோ, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அப்ப அட்ராக்ட் ஆனாலும் அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, அதுதான் சரியானது, அதுதான் நம்ம வந்து வாழ்க்கையில பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதையே செயலாற்ற தொடங்கிடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மீதி ரெண்டு ஆன்மாவை அவங்க மறந்துடுறாங்க. திங்கரையும் மறந்துடுறாங்க, நோவரையும் அவங்க மறந்துடுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன ஆயிடுது அப்படின்னா, என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில நடக்குதோ அது எல்லாத்துக்கும் காரணம் தலைவிதி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த டூவர் வந்துடுறாங்க.
அப்போ அவங்க என்ன வித விஷயத்த வந்து நம்ம அவங்க மறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எல்லா ஆற்றலும் இருக்கு. அந்த ஆற்றலை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த, எல்லா சக்தியும் அவங்களுக்குள்ள இருக்குங்கிறத சுத்தமா மறந்து போயிடுறாங்க. அப்போ எண்ணத்தின் விதி அப்படிங்கிறத மறந்துட்டு தான் நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னா, நம்ம வந்து தலையெழுத்து இதுதான், என்னுடைய விதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு முடிவுக்கு வந்து அந்த விதி அப்படிங்கிற விஷயத்துல வந்து நல்லா சுத்தமா வந்து மறந்து அதுல போய் சிக்கிக்கிறோம். அதை விட்டு நம்மளால வெளியில வரவே முடியறது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம வந்து எப்போ நம்ம வந்து அது அதெல்லாம் இல்லை அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ நம்ம மறந்து போவோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து நம்ம நம்மளோட திங்கிங் வந்து நம்ம ஆன்மாவை வந்து நம்ம உணரும் போது மட்டும்தான் நம்மளால வந்து அந்த நிலைக்கு நம்ம வரவே முடியும். ஏன்னா நம்ம ஆன்மாவை எப்ப நம்ம உணர்றோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ், எனக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கிறத நான் உணரும் போது, எனக்கும் அதுக்கும் நானும் அதுவும் வேற வேற கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஒன்னஸ் அப்படிங்கறத உணரும் போதுதான் நமக்கு வந்து அந்த அந்த பவர் நமக்குள்ளேயே இருக்கு. நம்மளுடைய எண்ணம் வந்து எதை நம்ம எதை நினைக்கிறோமோ அதை வச்சு நம்மளால நம்ம வந்து எதை அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் வரும்போதுதான் இது எல்லாத்தையும் நம்ம உணர முடியும். அப்ப அந்த விஷயத்த நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட ட்ரையூன் செல்ஃப் அப்படின்னு சொல்ற நம்மளோட ஆன்மா மூலியமா தான் அதை உணர முடியும். சோ அப்ப அந்த ஆன்மா மூலியமா நம்ம எப்படி வந்து இது பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம வந்து அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பார்க்கணும், நம்மளோட எண்ணத்தை வந்து வெளியில வெளியிடும் போதுதான் அது நடக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன மாதிரியான எண்ணங்களை வெளியிடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை தான் நமக்கு அமையும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ அப்ப இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு என்னுடைய எந்த எண்ணம் காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது வந்து நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய, பாஸ்ட் லைஃப்ல நம்ம என்ன மாதிரியான சூழ்நிலைக்குள்ள நம்ம போனோம், என்ன மாதிரியான வந்து விஷயங்களை கத்துக்காம போனோமோ, என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கத்துக்கிட்டோமோ, அதை எல்லாத்தையும் பொறுத்து நம்மளோட எண்ணங்கள் எப்படி வெளியிட்டு இருக்கிறோமோ அதனுடைய பிரதிபிம்பமா தான், பிரதிபலிப்பா தான் இந்த வாழ்க்கை நமக்கு இருக்கும். அப்போ இந்த நொடியில நான் என்ன மாதிரியான எண்ணங்களை வெளியிடுறனோ அதை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை வந்து ஃபியூச்சர் நம்மளோட எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து அமையும் அப்படிங்கிறது தான். சோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஆன்மா நம்ம வந்து எல்லா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ், வஸ்துக்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த வஸ்துக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நமக்கு வந்து நம்மளோட எண்ணங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை ஞாபகமும் வச்சுக்கணும். சோ அந்த எண்ணங்களை வந்து நம்ம எப்படி வெளியிடுறோம், எந்த மாதிரி நம்ம உணர்ந்துக்கிறோம், எந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளோட ஆன்மா மூலியமா தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். எப்படி நம்மளோட இயற்கையா வரக்கூடிய உள்ளுணர்வு அப்படிங்கிற விஷயத்து மூலியமாவும் நம்மளோட உணர்வுகள் மூலியமாவும் நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போறோம், அப்ப வந்து எண்ணங்கள் வந்து எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுது, எந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எப்படி ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மைண்டு தான் அதுக்கு காரணம். நம்ம மைண்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தாட்ஸை ஜென்ரேட் பண்ணும்போது நம்மளோட மனசும் நம்மளோட ஆசைகள் ரெண்டுமே வந்து சமநிலையில இருக்கும் போது தான் நம்மளோட எண்ணத்தை நம்ம வெளியிடுறோம் அப்படிங்கிறது தான். சரியா? நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம வெளியிடும் போது நம்மளோட மனசும் நம்மளோட ஆசைகளும் சமநிலையில இருக்கும் போது அந்த எண்ணம் அப்படிங்கிறது வெளியிடுது, வெளியிடப்படுது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, நம்மளோட அந்த மனசு அப்படிங்கிறது தான் எல்லாத்தையுமே சிந்திக்குதா, எல்லாமே பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனசு வந்து ஒரு ஒரு பெரிய காரணம், ஒரு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. அப்ப அதனுடைய ஆற்றல் அது எங்கிருந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதனுடைய ஆன்மா கிட்ட இருந்து. இப்ப வந்து மனசு வந்து எங்க இருக்கும், மனசு வந்து எங்க இருக்குன்னு கேட்டா அது சொல்ல முடியாது. பட் மனசனுடைய செயல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனசுல எப்படி எந்த எதை சார்ந்து அதனுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப டாமினண்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய சென்சஸ்னால, நம்மளோட நுகர்றது, சுவைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லைங்களா. அதை பொறுத்து நம்மளோட டூவர் வந்து எதையெல்லாம் நோக்கி அட்ராக்ட் ஆகுறாங்களோ அந்த டூவர்னுடைய அட்ராக்ஷனை பொறுத்துதான் நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது வந்து செயல்படவே தொடங்குது. அப்ப அந்த செயல்படவே தொடங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ அந்த நம்மளோட ஆசைகளும் நம்மளோட மைண்டும் நேர்கோட்டுல வரும்போது நம்ம தாட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ அப்படி ஜென்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து தாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப மைண்டுக்கு எங்க இருந்து எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட சோல் கிட்ட இருந்து கிடைக்குது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ இப்ப மைண்ட் வந்து எத்தனை வகையான மைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கு நிறைய
அது எதெல்லாம் சார்ந்து அதனுடைய மைண்ட் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூணு விஷயங்களை பார்த்து இதாகும். உடல் ரீதியா, உணர்வு ரீதியா, அதுக்கப்புறம் நம்மளோட ஆசைகள் ரீதியா வந்து நம்ம மைண்ட் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது இந்த மைண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்றோமா, நம்ம வந்து என்ன பண்றோமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போதான் வந்து எப்படி நம்ம அந்த மைண்ட் வந்து கரெக்டா நம்ம திங்க் பண்றது, எப்படி எந்த மாதிரி நமக்கு வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ, ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். இப்ப எனக்கு வந்து நான் வந்து நாளைக்கு காலையில வந்து ஒரு ஊருக்கு நான் போறேன் அப்படின்னு நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து என்னென்னலாம் நான் வந்து ஏன் நான் ஊருக்கு போகணும், எந்த ஊருக்கு போறேன், எப்படி நான் போறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி எனக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த நான் 5 வருஷத்துல நான் வந்து இவ்வளவு சம்பாதிக்க, இன்னும் 10 வருஷத்துல நான் இவ்வளவு பெரிய வீடு வாங்கணும், இன்னும் 15 வருஷத்துல இப்படி ஆகணும், இல்ல நான் ஆன்மீக ரீதியா நான் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு எந்த மாதிரியான சிந்தனை வேணும்னாலும் எனக்கு அது இருக்கலாம். ஆனா என்னுடைய மனசும் ஆசையும் வந்து ரெண்டு சமநிலையில இருக்கும்போது அந்த சிந்தனை வெளிப்படுது. அந்த சிந்தனை வெளிப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து அந்த 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 கண்டினியூஸா அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த அந்த தாட் வந்து நமக்கு நல்லா மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிடுது. அப்படிதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த எண்ணத்தினுடைய இது வந்து நமக்கு வந்து பதிவுகளை ஏற்படுத்துது. அப்போ இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கும் போது நோவர் திங்கர், அதாவது அறிந்தவர் மற்றும் சிந்திப்பவர், இவங்க ரெண்டு பேருனுடைய தாட்ஸும் என்ன பண்ணும், இவங்க ரெண்டு பேத்துக்கும் மைண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம வந்து உடலுக்குள்ள இருக்கும் போது அவங்களோட மைண்ட்ஸை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அது நமக்கு தெரியவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் தாட்ல வந்து நம்ம கான்சியஸா வந்து நம்ம ஏதாவது வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படியே அது அந்த 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 தாட்டை வந்து ரொம்ப திங்க் பண்ணி 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 அதை ரொம்ப அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த திங்கிங் வந்து அதிகமாக அதிகமாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, அது நம்மளோட உடல் நம்ம மனசுல வந்து அது நல்லா பதிய ஆரம்பிச்சிடும். ஆனா நம்மளோட திங்கிங், அதாவது நம்மளோட ஆசைகள் எல்லாமே நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மைண்ட் ரீதியா நம்ம வெளிப்படுத்தக்கூடிய தாட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன தாட்ஸ் தான், ரொம்ப எலிமெண்டல், ரொம்ப குட்டியான, ரொம்ப மினிமமான ஒரு ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் மைண்ட் வந்து, அதாவது இந்த பிசிக்கல் இந்த பிசிக்கல் மைண்ட்ல இருந்து வரக்கூடிய தாட்ஸ் வந்து ரொம்ப மினிமமா தான் இருக்கும், அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நம்ம அந்த தாட்ஸையே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப பெருசா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள வந்து வர அளவுக்கு நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். ஆனா அதை வந்து ரொம்ப சின்னதா தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய எண்ணங்களை வந்து நம்ம வந்து என் வார்த்தைகள் எல்லாம் சொல்ல முடியுமானா, கண்டிப்பா அது சொல்லவே முடியாது. ஆனா அதுக்கும் வந்து ஒரு பீயிங், அதுக்கும் அதுவும் வந்து ஒரு உயிரினமா தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு உயிரினம் தான், அதுவும் ஒரு முறைப்படி தான் அது நடக்கும், அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் படி தான் அது ரன் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி அப்படி இருக்கக்கூடிய அந்த எண்ணம்ங்கிறது எதால உருவாகி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஹை எனர்ஜி சோர்ஸ்ல இருந்துதான் வரக்கூடிய அந்த எனர்ஜியானது அதுவும் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அதனுடைய ஆனா நம்ம எப்பவுமே என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு திங்கிங் நம்ம கிட்ட இருக்கு, ஒரு வந்து ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த திங்கிங் அந்த எந்த விஷயத்தை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அது மேல ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பற்றுதல் நம்ம உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பற்றுதல் அதிகமாகும் போது எல்லாமே நமக்கு நினைக்கிற எந்த ஏதாவது இயற்கை மீது இருக்கக்கூடிய பற்று அதிகமாகும் போது நம்ம அந்த விஷயத்த நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நடக்குது அப்படிங்கும் போது அது மேல பற்றுதலோட நம்ம ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பிடிச்சி ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை ஹோல்ட் பண்ணும் போது நம்மளோட டூவர், அப்புறம் நம்மளோட ஃபுல் சோலு, நம்ம டூவர் அதாவது நம்மளோட செயலாற்றுபவர், மன ரீதியா இருக்கக்கூடிய செயலாற்றுபவர் மற்றும் ஆன்மா ரெண்டு பேருமே வந்து செய்யற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, திங்கிங் அப்படிங்கிறது தான், சிந்தனை அப்படிங்கிறது. அவங்க ரெண்டு பேரும் நேர்கோட்டுல இருந்து அவங்க செய்யற ஒரு விஷயம் என்னன்னா சிந்தித்தல் அப்படிங்கிறது தான். அந்த சிந்தித்தல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான சிந்தனைகள் நம்ம வெளியிடணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த எந்த ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அது மேல எந்த பற்றுதலும் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கும் போது கண்டிப்பா நமக்கு வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பா நம்ம எந்த சூழ்நிலையும் எந்த விஷயத்த நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அது மேல அட்டாச்மெண்ட் இல்லாத தாட்ஸா நம்ம கிரியேட் பண்ணும்போது எப்படிப்பட்ட ஒரு விதியை நம்ம உருவாக்கிக்க முடியும் அப்படின்னா,
டெஸ்டினி வித்தவுட் டெஸ்டினி. ஏன்னா நம்ம ஒரு அடுத்தது வந்து இதை நான் செய்யறதுனால எனக்கு அடுத்தது இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விதியை உருவாக்கிக்கிட்டே நான் போறேன் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் அந்த கார்மிக் சைக்கிள்குள்ளேயே நான் போய்கிட்டே இருப்பேன். ஸோ அப்ப அந்த கார்மிக் சைக்கிள்குள்ள இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மேல ஒரு பற்றற்ற ஒரு விஷயத்த வச்சுட்டு இப்ப நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அந்த வீடு வந்து என்னோட வீடு, எனக்கு மட்டும்தான், என்னோட குழந்தைங்களுக்கு, என்னோட வாரிசுகளுக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த பற்றுதல்ல இல்லாம இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன், இந்த வீட்டுல வந்து நம்ம வந்து இருக்கிறோம், நம்ம நல்லபடியா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்றோம், ஒரு வீட்டை கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா அந்த அந்த ஒரு அந்த ஒரு கார்மிக் இதனால யாருக்காவது கஷ்டம், யாருக்காவது ஒரு இந்த விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாம நம்ம நல்லா பண்ண முடியும். அதனாலதான் நம்ம வந்து ஒரு டெஸ்டினி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டெஸ்டினி இல்லாத ஒரு டெஸ்டினியை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். அப்ப அதுக்கு ஈஸியான சோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து தாட்டை வந்து ரிலீஸ் பண்ணும்போது நிச்சயமா நமக்கு வந்து ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து எப்படி அந்த தாட்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் மேல வந்து எப்படி ஒரு தாட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும், அது என்ன சோர்ஸ்ல வரும் அப்படின்னா அது வந்து இமோஷனல் டச் வந்து அதுல நிறைய இருக்கும். அந்த இமோஷனல் டச் வந்து எங்க ஹார்ட் ரீதியா, அதாவது மன ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு கம்பேஷனேட்டா, ஒரு ஒரு இமோஷன், ஒரு உணர்வு ரீதியான விஷயங்களை வந்து நம்ம உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து அதுக்கான தேவையான இமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துதான் நம்ம வந்து அந்த தாட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்றோம். அப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய தாட்ஸ், செயல்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும், எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி சொல்லும் போது சில சமயங்கள்ல வந்து இன்சிக்னிஃபிகண்ட் தாட்ஸ் இருக்கும், அதாவது சும்மா ஹாய் சொல்லுவோம், குட் மார்னிங் சொல்லுவோம், எப்படி இருக்கு, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்போம், சும்மா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் தாட்ஸ் எல்லாம் வந்து அதுல ரெக்கார்ட் ஆகாது, அது வந்து இன்டென்சிஃபை ஆகாது, அது வந்து கண்டிப்பா வந்து மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் அதுக்காக வந்து எல்லா சமயமும் அப்படி இருக்குமா அப்படின்னா நம்ம ஒருவேளை நம்மளோட டிசையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்மளோட தாட் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கும் போது வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட அந்த காஸ்மிக் எனர்ஜி நிறைய இருக்கு அப்படிங்கும் போது நம்ம யாரு அப்படின்னு நம்மளை ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பேசுறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த தாட் வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு 100% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது என்ன மாதிரியான தாட்ஸ்னா மிராக்குலஸ் தாட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஹாப்ஹசார்ட், அதாவது ரொம்ப மோசமான தாட்ஸா, கன்ஃபியூஸ்டு தாட்ஸா இருந்தாலும் அதுவும் மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு 100% வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ நம்ம தாட்ஸ் வந்து பவர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனார்மஸ் பவர், அதுக்கு வந்து இவ்வளவு அளவு இல்லாத எனர்ஜி இருக்கு. என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்மளால ஈஸியா மெட்டீரியலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது, அதுக்கான அவ்வளோ ஆற்றல் அதுகிட்ட வந்து அது இருக்கு. ஸோ அப்ப அப்படிப்பட்டு நம்ம அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடிய தாட்ஸ் வந்து எவ்வளோ நாள் அதை எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது அதுக்கான டைம் அதை எடுத்துக்க தான் அதை செய்யும். ஏன்னா அது வந்து இப்போ ஒரு மாசத்துல நம்ம நடக்கணும். இப்போ வந்து ஒரு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலோ, இல்லை வந்து ஒரு ஜாபுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலோ அதுக்கான டைம் வந்து அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஜாபுக்கு போக முடியுது. அந்த ஜாப்ல போய் ஜாயின் பண்ற வரைக்கும் நமக்கான ப்ராசஸ் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தாட்டும் வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம வந்து கொடுக்கணும். டைம் அப்படிங்கிறது எகெயின் நம்மளோட மைண்ட்ல இருக்கக்கூடிய தாட் தானே தவிர டைம்ங்கிறது வந்து கிடையாது. அந்த டைம்னா அது மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு அதனுடைய இடத்துக்கு அது போகணும், அந்த இடத்துக்கு போய் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கும் போதுதான் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட பிசிக்கல் பாடியோட அது கனெக்டடா இருக்கா, இல்ல சட்டில் பாடியோட கனெக்டடா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆமா அது கனெக்டா இருக்குது. எப்படின்னா நம்மளோட சக்ராஸ் மூலியமா தான் அது கனெக்டா இருக்கு. அந்த தாட்ஸ் வந்து எந்த லெவல் ஆஃப் சக்ரால நம்ம இருக்கோமோ அதுக்கான தாட்ஸ் தான் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் தான் அது நடக்கும். ஸோ அப்போ வந்து நான் மூலாதார சக்கரால நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா மூலாதார சக்கர லெவல்ல இருந்துதான் என்னுடைய தாட்ஸ் வரும். அப்போ மூலாதார சக்கரால லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அது வந்து ஏற்கனவே வந்து நம்மளோட பிஎம்சி தமிழ்ல வந்து பிரதீப் விஜய் சார் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம எந்த லெவல்ல நம்ம இருக்கோம், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு புரியும். பட் இதே சகசா லெவல்ல இருக்கிறவங்க எப்பவுமே என்னன்னா ஒரு சின்ன வார்த்தை கூட நெகட்டிவா பேச மாட்டாங்க, பேசக்கூடாதுன்னு கான்சியஸா அவேர்னஸோட அவங்க இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த அவேர்னஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதோ அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சக்ராஸ்க்கு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சக்ராஸ்க்கு போறவங்க வந்து அதுக்கான தாட்ஸ் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹையர் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறவங்க வந்து ஹையர் தாட்ஸ் அவங்க வெளியிடுவாங்க. அப்போ அது வந்து ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு 100% சான்ஸ்
ஃபாஸ்டர் மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதையும் மீறி சம்டைம்ஸ் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களும் கார்மிக் சைக்கிள்ல இருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி வரக்கூடிய தாட்ஸ்ல வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் சரி, அதுவும் நடக்கும். ஸோ நம்ம பாசிட்டிவ் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸும் இருக்க தான் செய்யும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம போய் நெகட்டிவ் ஃபோர்ஸ்க்குள்ள போய் ட்ராப் ஆகி நம்ம மாட்டிக்குவோம், அது வழி தெரியாம கஷ்டமும் படுவோம். அப்புறம் நமக்கு வந்து அந்த தாட்ஸை வந்து எந்த தாட்னால நம்ம வந்து எந்த எண்ணத்தினால நம்ம வந்து இப்படி போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது அந்த தாட்டை வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அந்த தாட் மூலியமா நம்ம வந்து போக முடியும். நம்ம அந்த தாட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தாட்டை நான் சரி பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய லைஃப்பை நான் நிச்சயமா அதை சரி பண்ணிக்கிறதுக்கான 100% சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதை சரி பண்ணிக்க முடியுங்கிறது வந்து நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல லைஃப்ல வந்து எக்ஸாம்பிளா வந்து இருந்து காட்டியிருக்காங்க. ஆனா அதுக்கான டைம் கண்டிப்பா அதை எடுத்துக்கும், அதனுடைய ஸ்பேஸ் அதை எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ஒவ்வொரு பிட் பை பிட்டா தான் குட்டி குட்டியா தான் நம்ம நகர்த்தவே முடியும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இப்ப இவ்வளவு ஸ்பீட்ல போனா நம்ம வந்து இவ்வளவு கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிடலாம், அதெல்லாம் வந்து வெளியில அவுட் சைட் வேர்ல்ட்ல நம்ம பண்ண முடியும். பட் நம்மளோட உள்ளுக்குள்ள நம்மளோட இன்னர் வேர்ல்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறது நம்மளோட பிசிக்கல் மைண்டுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்படி தெரியாது அப்படிங்கிற சமயத்துல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மள வந்து நகர்த்திக்க முடியும். சோ அப்போ பிட் பை பிட்டா தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அது கூட ஓஷோ சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு லேயர் பை லேயரா வந்து நமக்கு வந்து டெபாசிட் ஆயிருக்குமா, அது ஒன்னொன்னையும் அப்படியே ஒரு ஒரு லேயரா ஸ்கூப் பண்ணி எடுக்கணுமா. அந்த மாதிரி வந்து நம்மளோட என்ன எந்த அளவுக்கு நம்மளோட கார்மிக் சைக்கிள் இருக்கு, எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்திருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பேங்க் பேலன்ஸ் அதாவது கார்மிக் பேலன்ஸ் ஒரு பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம், கண்டிப்பா அது அதனுடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு வந்து மைண்டுக்கு புரியாம இருக்கும். ஸோ வி மஸ்ட் வெயிட், அது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அது பிட் பை பிட்டா நம்ம ரிமூவ் பண்ணும்போது தான் நடக்கும். ஸோ அதனாலதான் இந்த மூமெண்ட்ல நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய தாட் வந்து கேர்ஃபுல்லான தாட்ஸா இருக்கணும். எவ்வளவு ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல நம்ம இருந்தா கூட, ஏன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸும் மெட்டீரியலைஸ் ஆகும், நெகட்டிவ் பீப்புளும் நம்மளை சுத்தி இருக்கதா செய்வாங்க, லோ எனர்ஜி பீப்புளும் நம்ம கிட்ட இருக்கதா செய்வாங்க. பட் நம்மளோட அவேர்னஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம், நான் தேர்ட் டைமென்ஷன் வேர்ல்ட்லயே நான் இருக்கிறேன், என்னோட கான்சியஸ்னஸ் இருக்கா, என்னுடைய உணர்வு நிலை இருக்குதா, அப்படி இல்லை நான் வந்து ஹையர் டைமென்ஷனுக்கு நான் போகணும் அப்படின்னா இதே இடத்துல நான் உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய கண்ணை மூடி நான் மூச்சு கவனிக்கும் போது என்னுடைய அவேர்னஸை 12th டைமென்ஷன் என்ன அதுக்கு மேல இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸுக்கு கூட நம்மளால போக முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வந்து 5th டைமென்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ் கையில தான் இருக்கு, இண்டிவிஜுவல்ஸ்னுடைய மனநிலையில பொறுத்து தான் அந்த அவேர்னஸ் வந்து அப்பதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து அப்ப நம்மளோட தாட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தாட் பேட்டர்னை பொறுத்துதான், அது ரிலீஸ் ஆகிறத பொறுத்துதான். இது இந்த இடத்துல இன்னொன்னு கூட சொல்லியிருக்காங்க, ஹையர் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எத்தனையோ வருஷங்களா எத்தனையோ யுகங்களுக்கு ஒரு தடவைதான் ஒரு சின்ன தாட்டையே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா அந்த தாட் ரிலீஸ் பண்றது கூட இமீடியட்டா அவங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆயிருமா, அதனால அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா திங்க் பண்ணுவாங்களாம். அந்த திங்கிங் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு மெதுவா ரிலாக்ஸ்டா அவங்க வந்து அவ்வளவு யோசனை பண்ணி தான் அவங்க வந்து ரிலீஸே பண்ணுவாங்க. அப்ப அந்த ஒரு சின்ன தாட் ரிலீஸ் பண்றப்போ எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்கணும், அப்ப அந்த தாட் நான் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும், நான் எப்படி எல்லாம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி ஆகும், அந்த மாதிரி ஃபோர்ஸி பண்ணி பார்க்க எனக்கு தெரியணும் அடுத்தது என்ன நடக்க போகுது. சரி நான் கண்டினியூஸா நான் நான்வெஜே சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட திங்கிங் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், அதனால என்ன எல்லாரும் சாப்பிடுறாங்க ஊர் உலகத்திலேயே சாப்பிடுறாங்க அவனுக்கு இல்லாத எனக்கு வந்துட போகுது அப்படின்னு நான் யோசிக்கிறத விட எல்லாரும் சொல்றாங்களே நம்ம மாத்தி யோசிச்சு பார்க்கலாமே, இப்ப சாப்பிடறதுனால இப்படி ஒரு வியாதி வந்துருச்சுனாலோ இல்ல நான் சாப்பிடறதுனால எனக்கு ஏதாவது மனநிலை இல்ல பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் தான் வந்து நான் திங்க் பண்ணி பார்க்கணும். சோ அந்த திங்கிங்கான முழு சுதந்திரமும் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதுதான் வந்து நம்ம அந்த திங்கிங் வந்து நம்ம சரியா பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த திங்கிங் அந்த சாய்ஸ் எடுத்துக்கிறதுக்கான 100% ஃப்ரீடம் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்மளோட திங்கிங் சரியானதா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அடுத்து வரக்கூடிய விஷயங்களை நம்மளால வந்து கரெக்டா மேனிஃபெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்ப அந்த திங்கிங் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பாஸ்ட்ல எல்லாம் நான் முடிஞ்சது எல்லாம் நான் இப்ப ஒண்ணுமே நான் பண்ண முடியாது, அதை நான் என்ன பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கணும் அதுக்கான லைஃப் ஸ்டைல் நான் இப்ப வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆனா இப்போ இருக்கக்கூடிய தாட்டை என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அதை நான் என்னால சரி பண்ணிக்க முடியும், அதனால தான் லிவ் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நொடியில நம்ம என்ன மாதிரியான தாட் நம்ம ரிலீஸ் பண்றோமோ அதுதான் நம்மளோட ஃபியூச்சரா இருக்க போகுது. அப்போ அந்த என்ன மாதிரியான எண்ணங்கள் நான் வச்சிருக்கேன், எந்த மாதிரியான சிந்தனைகள் நான் வந்து சிந்திக்கிறேன் அதை பொறுத்து தான் என்னுடைய எதிர்காலம் இருக்கும். ஸோ அதனாலதான் நமக்கு வந்து பத்ரிஜி எப்பவுமே சொல்லிட்டே இருக்காரு லிவ் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு. பத்ரிஜி மட்டும் இல்லை எல்லா மாஸ்டர்ஸும் சொல்றது வந்து லிவ் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகே
அப்படி இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாம் வந்து எங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய சுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த தாட் இம்ப்ரெஷன், பிசிக்கல் பாடியில ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் எங்க அப்படின்னா நம்மளோட சுவாசம்ல தான், பிரெத் ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்துலதான் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே கிரியேட் பண்ணுது நம்மளோட பிசிக்கல் பாடியில. ஸோ அப்படி பிசிக்கல் பாடியில கிரியேட் ஆகக்கூடிய அந்த இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிறது வந்து எங்க போகுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம பொறுமையா நம்ம சுவாசத்தை கவனிக்கும் போது அந்த எந்த தாட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்றோமோ அது வந்து பொறுமையா நம்மளோட பிசிக்கல் பாடிக்குள்ள அது போக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போகும், ஒவ்வொரு ஆர்கன்ஸ்குள்ள போகும், ஒவ்வொரு அணுக்கள்குள்ளேயும் அது போகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போய் போய் கடைசியில் அது எங்க வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னா நம்மளோட பிரெயின்ல வந்து அது நிற்கும். அந்த பிரெயின்ல செரிபல்லம் அப்படிங்கிற பார்ட்டுக்கு போய் அங்கிருந்து செரிபிரம் அப்படிங்கிற விஷயத்துல பிரெத் அப்படிங்கறது அதாவது சுவாசங்கிறதுல தான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனையும் அது கிரியேட் பண்ணுது. திருப்பியும் அது வந்து தாட்ஸ் வந்து நம்மளோட ஒவ்வொரு செல்லையும் போய் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு நம்மளோட பிசிக்கல் பாடியும் ஒரு டூலா யூஸ் பண்ணி தான் அந்த எந்த தாட் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணுமோ அந்த தாட் வந்து மெட்டீரியலைஸ் ஆகுது. ஸோ இந்த தாட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து கான்சியஸா நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட விழிப்புணர்வு, நம்மளோட அவேர்னஸ், நம்மளோட நுண்ணறிவு இதையெல்லாம் பொறுத்து தான் நமக்கு இது நடக்கும். ஸோ இதை வந்து எப்போ நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நம்ம எல்லா ஸ்டேஜையும் எல்லா பாடத்தையும் கற்றுக்கிட்டு திருப்பியும் நான் வந்து என்னோட ஓவர் செல்ஃபோட நம்ம கனெக்ட் ஆகும்போது தான் நமக்கு அது வந்து மறுபடியும் நம்மளோட நிலையை உணரும் போது தான் நமக்கு அது வந்து தெரியும். ஸோ அப்போ வந்து அந்த அதை புரிஞ்சக்கூடிய தன்மையும் நமக்கு வரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட சோல் வந்து மூணுமே அதாவது திங்கர், நோவர் அண்ட் டூவர் மூணுமே ஒரே சமநிலையில வந்து நிற்பாங்க. அப்போ அந்த சமநிலையில வந்து அவங்க நிற்கும் போதுதான் அவங்க ஆன்மா அப்படிங்கிறத முழுசா உணருவாங்க. அப்போ நம்மள மாதிரி அப்பதான் வந்து அவங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்க அகம் பிரம்மாஸ்மின்னு ரியலைஸ் பண்றது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் வந்து நம்மள மாதிரி அவங்களும் ஆன்மாக்கள் தான் அதாவது தத்வம்சி அப்படிங்கிறத வந்து உணர்ந்துக்குவாங்க. அப்படி உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த எப்படி நம்மளோட எண்ணத்தின் விதி அப்படிங்கிறத வந்து கத்துக்கவும் முடியும், அதை வச்சு அவங்களோட வாழ்க்கையை உருவாக்கிக்கிறதுக்கும் முடியும். வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பிரபஞ்சம், இந்த மாதிரி பூமி, இந்த மாதிரி சோலார் சிஸ்டம், இந்த மாதிரி எதை வேணும்னாலும் அவங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட புராண கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அப்படின்னு நினைச்சா ஒருத்தரை கிரியேட் பண்ணுவாங்க, நினைச்சா ஒரு உலகத்தை உருவாக்குவாங்க, நினைச்சா ஒரு கிரகத்தை உருவாக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி முடிஞ்சது அப்படின்னா அது எல்லாமே அவங்களோட எண்ணங்கள்னாலதான். அந்த எண்ணங்களை விட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல வந்து நமக்கு வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து ஒரு கோபத்துல வெளியிட்டுருவோம், அதனால சில ஒரு நெகட்டிவ் தாட் வந்து கிரியேட் ஆயிரும். அதனால அந்த நெகட்டிவ் நம்மளோட சொந்த தாட்லயே நம்மளோட சொந்த எண்ணத்துனால ஏன் நம்ம போய் நிறைய நெகட்டிவான விஷயங்கள்ல போய் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ இந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ் எல்லாத்தையும் நாமளே தான் உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்மளோட எண்ணங்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், உலகம் மட்டும் இல்லை இந்த மொத்த படைப்புகள்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் காரணம் வந்து நம்மளோட எண்ணங்கள் மட்டும்தான். ஸோ நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அதாவது இனிமே எப்படி இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறது தெரியாது. நம்ம அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவும் நம்மளால முடிஞ்ச நிறைய பேர் பண்ணி அதை தெரிஞ்சு அதுல இருந்து வெளியில வந்தவங்களும் இருக்காங்க. சில பேர் இதை பத்தி தெரிஞ்சுக்க முடியாம கஷ்டப்பட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ அது மாதிரி எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நம்ம பொறுமையா நம்ம வந்து சுவாசத்தோட எகெயின் இதேதான், எல்லா எந்த புக்ல படிச்சாலும் எந்த மாஸ்டர்ஸ் கிட்ட கேட்டாலும் சுவாசம் தான் எல்லாமே அப்படின்னு வந்து நிக்குது. ஸோ நம்ம சுவாசத்தோட இணையும் போது நமக்கான கிளாரிட்டி, நமக்கான தெளிவு நிச்சயமா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி நமக்கு கிடைக்கும் போது நம்ம எந்த தாட்டை எங்க போய் நம்ம எப்படி சரி பண்றது அந்த கிளாரிட்டி வந்த ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கான டைம், அதுக்கான நேரம் காலம் கண்டிப்பா அதுக்கு எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்தையும் வாட்ச் பண்ணி அதை கரெக்டா ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால நம்மளோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லா எடுத்துக்க முடியும். இது வந்து எண்ணத்தை ரிலீஸ் பண்றது மட்டும் இல்லைங்க, நம்மளை சுத்தியும் வந்து மற்றவங்களோட எண்ண அலைகளும் நம்மளை கிராஸ் பண்ணி போகும். ஸோ அப்போ அந்த எண்ண அலைகள் கிராஸ் பண்ணி நம்மளை வந்து தாண்டி அது போகும்போது நம்ம எந்த மனநிலையில இருக்கோமோ, எந்த உணர்வு நிலையில நம்ம இருக்கோமோ, நம்மளோட விழிப்புணர்வு எந்த அளவுல இருக்கோ அதுக்கான எண்ணத்தை நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 100% சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட தாட்ஸை வந்து கேர்ஃபுல்லா நமக்கு மானிட்டர் பண்ணிக்க நம்ம பார்த்துக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். யாராவது ஒருத்தர் சொல்றத வச்சு நம்ம இன்ஃபுளுயன்ஸ் ஆகி அவங்க சொன்னாங்க அதனால நான் இதை செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வீக்கா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம நம்ம கரெக்டா கவனமா நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த கவனிச்சு நம்ம பார்த்து அதை
தாட்டை கரெக்டாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் வந்து ஈஸியாக நமக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது, எதுக்கு நடக்குது, அந்த ட்ராமா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த ட்ராமா புரியுது அப்படிங்கும்போது நம்ம சாட்சி பாவத்துக்கு வந்துடுவோம், அதாவது நம்ம தள்ளி நின்று அந்த ட்ராமாவை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும். ஆனால் அது எல்லாத்துக்கும் நம்ம தான் முயற்சி எடுக்கணும், நம்மளோட திங்கிங்ல தான், நம்மளோட சிந்தனையில தான் அதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அது எதுனா எதுக்காக சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த திங்கிங்ல தான் நம்மளோட தாட்ஸ் வந்து உருவாகுது, அந்த எண்ணங்கள் உருவாகுது அப்படிங்கிறதுனால அந்த எண்ணம் உருவாகும் போது நம்ம கவனமா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த அந்த கவனம், அந்த விழிப்புணர்வு, அதுதான் அவேர்னஸ். அந்த அவேர்னஸ்க்கு தான் நம்ம போகணும். அதுக்கு நம்ம பொறுமையா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய மெடிடேஷன் பண்ணணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்சஸையும் ஹையர் மாஸ்டர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ண பேசும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். இப்படி எல்லாம் செய்யும் போது நம்மளோட தாட்ஸ் வந்து ரொம்ப அழகான தாட்ஸா இருக்கும், மிராக்குலஸ் தாட்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுலயும் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஸோ நம்ம திங்கிங்கை வந்து சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.